ேஸ்வரம் நித்தியேஸ்வரிமத்தியமா அஸ்மதம் வந்தேகு உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் பாண்டிச்சேரியிலிருந்து ஒன்று திரண்டிருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்தும் வந்திருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலம் ஆரா டிவி மற்றும் தொலைக்காட்சிகளின் மூலமாக உலகம் முழுவதும் அமர்ந்து இப்பொழுது இந்த சத் சங்கத்தை கண்டுகொண்டிருக்கும் மக்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன் வேண்டுவது யாவும் தருவாய் இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு வேண்டுவது யாவும் தருவாய் மனிதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சாத்தியம் ஆழ்ந்து உள்வாங்குங்கள் மனிதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சாத்தியம் நாம் நமக்கே எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அது உண்மையில் நாம் எதுவோ அதைவிட மிக மிக குறைவானது நாம் எது என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த அறிமுகத்தை யார் வேணா கொடுத்துருக்கலாம் நம்முடைய தாய் தந்தையர் கொடுத்துருக்கலாம் நம்முடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்கலாம் நம்முடைய குருமார்கள் கொடுத்துருக்கலாம் யார் வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம் சிறுவயதில் நாம் யார் என்று நமக்கு நாமே செய்யப்பட்ட அறிமுகம் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா நாம் ஏற்றுக்கொண்ட அறிமுகம் என பல்வேறு அறிமுகங்கள் அளிக்கப்படும் அதில் நாம் ஏற்றுக்கொண்ட அறிமுகம் எதை நாம் நாம் என்று நம்புகிறோமோ அது உண்மையான நாம் யாரோ அதைவிட மிக 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 குறைந்தது விருட்சத்திற்கு பதிலாக விதையாக அறிமுகப்படுத்தப்பட்டோம் விதையின் சாத்தியக்கூறு ஒரு விதை விருக்ஷமாவது மட்டுமல்லாது பல்வேறு விருக்ஷங்களை உருவாக்கக்கூடிய விதைகளை தரக்கூடிய சாத்தியமுடையது என்கின்ற சத்தியம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை ஆழ்ந்து கேளுங்கள் நம்முடைய சாத்தியங்கள் நம்முடைய நிஜமான அறிமுகம் நமக்கு அளிக்கப்படாததனால் நாம் வாழ்க்கையில் இழந்தவை பல விஷயங்கள் ஒரு சின்ன உதாரணம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படித்துக் கொண்டிருந்தேன் திபெத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புத்தமத துறவிகள் இயற்கையாகவே முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அங்கு சென்ற சில மேலை நாட்டு விஞ்ஞானிகள் இதை பார்த்து மிக ஆச்சரியப்பட்டு போனார்கள் இருக்கிற அங்கிருக்கிற கல்லறைகளில் இருக்கிற சில கல்வெட்டுக்கள் இருநூத்தி எண்பதாவது வயதில் அகால மரணம் அடைந்தார் இந்த துறவி இருநூத்தி எண்பதாவது வயதில் அகால மரணம் அடைந்தார் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு புரியல என்னப்பா இருநூத்தி எண்பது வயதை அகால மரணம்னு சொல்றீங்க ஆழ்ந்து ஆராயும் பொழுது சிறு வயதிலிருந்தே மனிதனின் வயது முன்னூறு என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த அறிமுகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதை ஆழமாக உறுதியாக அவர்கள் நம்பினார்கள் அதனால் அவங்களுடைய உடற்கூறு அவர்களுடைய மசில் மெமரியும் பயோ மெமரியும் அவங்களுடைய மசில் மெமரியும் பயோ மெமரியுமே அந்த வாழ்க்கைக்கு டியூன் ஆயிடுச்சு இயற்கையாகவே முன்னூறு ஆண்டுகள் வாழ்வதற்கு அது தயாராகிவிட்டது அடுத்தது சுகமான செய்தி சாதாரண மனிதர்கள் அங்கு குடியேறத் துவங்கி சாதாரண மனிதர்கள் எண்பது ஆண்டுகளில் நூறு ஆண்டுகளில் மரணமடைய துவங்கி அதை பார்த்த இந்த தலைமுறை புத்த துறவிகளும் அதேபோல் எண்பது நூறு ஆண்டுகளில் மரணமடைய துவங்கிவிட்டார்கள் கொடுமை இதுவரை ஒரு அறுபது ஆண்டுகளில் நடந்த மாற்றம் இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு சாதாரண சில மனிதர்கள் அங்கு குடியேற துவங்கினார்கள் இவர்கள் மரணமடைவதை பார்த்து மெதுமெதுவாக அந்த துறவிகளும் அவர்கள் மனமும் கூட மனிதனின் வாழ்க்கை என்பதிலிருந்து நூறு ஆண்டுகள் வரை என்று நம்ப துவங்கி அவர்கள் உடலும் அவர்கள் மனமும் சாதாரண மனிதனைப் போல் இயங்க துவங்கியது அதனால் சாதாரண மனிதனைப் போல் மரணமடைந்தார்கள் நாம் நம்மை எது என்று நம்புகிறோமோ நாம் நம்மை பற்றிய எந்த அறிமுகத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அது நம் வாழ்க்கையின் அடிப்படை எதை நாம் என்று நாம் கருதுகிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து வேறு எந்த சொத்தும் வரலாம் போகலாம் வேறு எந்த சொத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் வாழ்க்கையில் திருப்தியும் முழுமையும் வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து சரியானதாக தெளிவானதாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையின் முழுமை நமக்குள் மலரும் நாம நம்ம நம்மை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து நாம் எது என்று நமக்குள் ஆழமாக நாமே நம்மை நம்புகிறோமோ அந்த கருத்துதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய செல்வம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா அந்த கருத்து நீங்கள் உருவாக்கியது மிக நல்ல செய்தி ஒரு ஒருமுறை தவறு செய்திருந்தாலும் இப்பொழுது அதை திருத்தி மீண்டும் வேறாக மாற்றி உருவாக்கிக் கொள்ள முடியும் நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து கொதிக்கிற தண்ணியில் உருளக்கிழங்க போட்டால் மென்மையாயிடும் முட்டையை போட்டால் ஹார்டாக கடினம் அதே கொதிக்கிற தண்ணியில் தான் உருளைக்கிழங்க போட்டால் மென்மையாயிடும் முட்டையை போட்டால் ஹார்டாகிடும் வெளியில் இருக்கிற சூழல் நம்மை உருவாக்குவதில்லை அதே கொதிநீர் தான் அதே சுடுதண்ணீர் தான் உருளைக்கிழங்கு ஒரு விதமாக ஆகுது முட்டை ஒரு விதமாகுது நாம் உள்ளுக்குள் என்னவாக இருக்கிறோமோ அதை சார்ந்துதான் நம் வாழ்க்கை முடிவு செய்யப்படுகிறது நம் வாழ்க்கையும் வெற்றியும் தோல்வியும் நன்றும் தீதும் வெளியில் நடக்கின்ற சூழல்களாலே முடிவிற்கு வருவதில்லை வெளியில் நடக்கும் சூழல் சார்ந்து நிர்ணயிக்கப்படுவதில்லை நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்தை சார்ந்துதான் நிகழ்கிறது நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் சிந்தையை சார்ந்துதான் நிகழ்கிறது நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் சிந்தனை நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து நாம் எது என்று நம்மையே நாம் நம்புகிறோம் உருளக்கிழங்கு மாதிரி இருந்தோன்னா ஒரு சாதாரண சிறிய விஷயம் கூட நம்மை பலவீனமாக்கி உடைந்து ஒன்றுமில்லாத நிற்க இயலாத இல்லாத விழுந்து போகின்ற நிலைக்குத் தள்ள முடியும் ஆனால் நமக்குள் நாம் வைத்திருக்கும் கருத்து தெளிவானதாகவும் நம்மை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்து தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்குமானால் உலகமே திரண்டு ஓரணியில் நின்று எதிர்த்தாலும் உங்களை யாரும் வெற்றி கொள்ளவும் முடியாது திரண்டு எதிர்த்தவர்கள் தோல்வியை தழுவியே தீர வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டாரு சாமி ஒரு மனிதனுடைய மிக ஒரு மனிதன் வாழ்க்கையில அவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா கேரக்டர் அசாசினேஷன் அதுதான் மிகப்பெரிய கொடுமை பணம் இழத்தல் அல்லது ஒரு சிக்கல் பதவி இழத்தல் அதெல்லாம் எதுவும் கிடையாது கேரக்டர் அசாசினேஷன் உங்களை உங்களுக்குள் நீங்கள் வைத்து உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை தொட முடியாதவரை உங்களுக்கு யாரும் துக்கத்தை தர முடியாது உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து தெளிவானதாக இருக்குமானால் உங்கள் அறிவும் உணர்வும் நேர்நிலையோடு நிற்குமானால் யாராலும் உங்கள் முகத்தில் இருக்கும் ஆனந்தப் புன்னகையை அழிக்க இயலாது உங்களுக்குள் இருக்கும் தெளிவையும் நிதானத்தையும் ஒழிக்க இயலாது உங்களை மனரீதியாகவோ உளரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ உடைக்கவும் இயலாது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் முதல் சொத்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் பேங்க்ல இருக்கிற பணம் பெரிய சொத்து இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களின் பலம் பெரிய சொத்து இல்லை நம்முடைய வீடு நகை கார் போன்றவைகள் பெரிய சொத்துன்னு உண்மையில் நாம் நமக்குள் திரும்பி பார்க்கும்போது தனியா உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க குளிக்கும் பொழுது இல்லை உங்க பெட்ரூம்ல நீங்க தனியா படுத்திருக்கும் பொழுது நீங்க பல் தேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் தனியா இருக்கும் பொழுது உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற கருத்து நீங்கள் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற கருத்துதான் நீங்கள் உங்களை எப்படி சிந்திக்கிறீர்கள் நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீர்கள் நீங்கள் உங்களை ஏதுவாக நினைக்கிறீர்கள் அந்த கருத்துதான் உங்களின் முதல் சொத்து பல உதாரணங்கள் சொல்லலாம் பெரிய பணக்கார தந்தைக்கு பிறந்து நடுத்தருவில் ஏழையாக அனாதையாக சாவவர்கள் பல பேர் அனாதையாக நடுத்தருவில் குப்பை தொட்டியில் கிடந்து வளர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை நிறுவியவர்கள் பல பேர் உண்மையில் நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து அதுதான் வாழ்க்கையின் முதல் சொத்து எதை எதையோ சீரமைக்கிறதுக்காக வாழ்க்கையில் நேரத்தை செலவு பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற சுபத்தில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இல்லை வீட்டையெல்லாம் கிளீன் பண்ணி சீரமைக்கிறதுக்காக இல்லை தலையில் மேலே கருப்பு இங்கே வெள்ளை வேறு வேறு கலரெல்லாம் பூசி நம்ம உடம்பை பொலிவாக்குறதுக்காக மேல கருப்பு வெள்ளை வெள்ளையெல்லாம் தடவி மழையில போனீங்கன்னா திடீர்னு கலர் மாறிடும் அங்க வெள்ளையாவும் இங்க கருப்பா இதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்றோம் தயவு செய்து இந்த ஒரே ஒரு செயலை ஒரே ஒரு செயலை செய்யுங்கள் ஒரு முறையாவது உங்களுக்கு அருகில் நீங்களே அமர்ந்து வேறொருவரும் இல்லாது தனியாய் அமர்ந்து உண்மையிலேயே உங்களை பற்றி நீங்கள் என்னதான் கருத்து வைத்திருக்கிறீர்கள் அது ஒரு கருத்தா இருக்கா இருக்காம கூட இருக்கலாம் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நான் தொட்டா ஜெயிக்காம விடமாட்டேன் நான் சோம்பேறிப்பா என்ன தொட்டாலும் பாதியிலே விட்டுடுறேன்ப்பா இல்லை நான் என்ன தொட்டாலும் அது உறுப்பிடவே மாட்டேங்குதுப்பா ஒரு காலத்தில் நான் என்ன தொட்டாலும் ஜெயிச்சுட்டே இருக்கும் இப்போ என்னதான் ஆச்சுன்னு தெரியல என்ன தொட்டாலும் உருப்பிட மாட்டேங்குது இது போன்ற பல கருத்துக்களாக இருக்கலாம் ஒரு கருத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னென்ன கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள் என்று எழுதி நீங்களே அதை பாருங்கள் அதுதான் உண்மையான கண்ணாடி கொண்டு பார்த்தல் வெறும் கண்ணாடி முன்னாடி நின்னு முகத்தை சீரமைப்பதை மட்டுமே பார்க்கின்ற நாம் அகத்தை சீரமைப்பதை பற்றி யோசிக்க மறந்து விடுகின்றோம் நாம் நம்மை பற்றி தெளிவான உறுதியான கருத்தை உருவாக்கி வைத்தோமானால் அது வாழ்வின் துக்கமே இல்லாத வாழ்வில் துயரமே இல்லாத தெளிவும் நேர்மையும் ஸ்திரமும் ஞானமும் யாராலும் அழிக்க முடியாத யாராலும் அசைக்க முடியாத உருதியையும் நம் வாழ்க்கையில் அளிக்கும் இதுதான் வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு அரண் வேற எந்த இன்சூரன்ஸும் இன்சூரன்ஸ் கிடையாது வேற எந்த இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது டெத் இன்சூரன்ஸ் செத்த பிறகு நீங்க சாகிறதுக்காக காத்திருந்தவங்களுக்கு பணம் போகும் அது டெத் இன்சூரன்ஸ் உண்மையான லைஃப் இன்சூரன்ஸ் வாழும்பொழுது நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் தெளிவான கருத்தும் அதனால் ஏற்படுகின்ற தெளிவு அதனால் ஏற்படுகின்ற வாழ்க்கையை பற்றிய முழுமை அதனால் ஏற்படுகின்ற வாழ்க்கையை பற்றிய ஆழமான திருப்தி மகாவீரர் ஒரு இடத்துல சொல்றாரு நீங்கள் பூமிக்கு வரும்பொழுதே உங்களுக்கு தேவையான மொத்த உணவும் அனுப்பப்பட்டு விடுகிறது அந்த உணவை நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா அது முடிஞ்ச உடனே நாற்பது வயசோ நாற்பத்தஞ்சு வயசுலயோ செத்து போயிடுவீங்க அதை கம்மியாக பொறுமையா 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 சாப்பிட்டீங்கன்னா அது முடியற வரைக்கும் நூறு வயசோ நூற்றம்பது வயசோ வாழ்வீங்க இது ஒரு அருமையான சத்தியம் நீங்க பூமிக்கு வரும் உங்களுடைய மொத்த உணவு கோட்ட அலாட்டாய் பூமிக்கு வந்துருது அதை நீங்க வேக வேக வேகமா காலையில மதியானம் நடுவுல ஒரு சாயந்தரம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல ஒரு பிரஞ்சு லஞ்சு அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் டின்னருக்கு நடுவுல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டின்னரு டின்னர் முடிச்சு பெட்டுக்கு போனப்புறம் பெட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு ஸ்நாக்ஸ் வேக வேக வேகமாக முடிச்சிங்கன்னா இது முடிஞ்ச உடனே வேறு வழியில் பேக் பண்ணிவிட்டு ஆகணும் சரிப்பா உங்கள் கோட்டா முடிஞ்சிருச்சு கிளம்பி வந்து நாற்பது வயசில் கூட பேக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படி இல்லாமல் பொறுமையாக ஒரு நாளைக்கு இருவேளை ஒரு நாளைக்கு ஒரு வேளை உண்பவன் யோகி இருவேளை உண்பவன் போகி மூன்று வேளை உண்பவன் ரோகி நான்கு வேளை உண்பவன் போகி எப்பொழுது உணவின் உட்கொள்ளுதல் குறையுதோ நாம் நம் உணவை முடிக்கின்ற வரை நீண்ட ஆயுளோடு நூறோ நூத்தி இருபது ஆண்டுகளோ வாழ முடியும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க நீங்க பூமிக்கு வரும்பொழுதே உங்களுக்கு தேவையான மொத்த உணவும் அடுப்பட்டுருது அப்படின்னு மகாவீரர் சொல்றாரு அவர் சொல்ற கருத்து ஒரு நோக்கத்தில் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன் நீங்க பூமிக்கு வரும்பொழுதே நீங்க அனுபவிக்க வேண்டிய சக்திகள் எல்லாமும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு விடுகிறது அதை வெளிப்படுத்தி அனுபவிக்க துவங்கினால் அனுபவித்து முடிக்கும் வரை நீண்ட காலம் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் வெளிப்படுத்தத் தவறினால் அவைகளை வெளிப்படுத்தும் நுட்பத்தை கண்டுகொள்ளாமல் அவைகளை உட்சார்ந்து பார்க்காமல் நிற்காது தவறினால் வாழ்க்கையை வீணடித்தவர்கள் என்று அதிருப்தியோடும் குறை உணர்வோடும் மீண்டும் அழைக்கப்படுவீர்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க மகாவீரர் சொன்னது சாப்பிடாம சாப்பாட்டை குறைச்சா ரொம்ப நாளாக இருக்கலாம் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப நாள் இருக்கலாம் நான் நான் சொல்கிறது உபயோகப்படுத்தலைன்னா வீணாக போயிடுவோம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது உங்கள் எல்லோருக்குள்ளும் மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய சாத்தியங்களும் வைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது மனித உடம்பில் இருப்பதனாலேயே இந்த சக்தியும் சாத்தியமும் உங்களுக்குள் வைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது யாரோ ஒருத்தர் ரமண மரிஷ்ட போய் கேட்கிறாங்க ஞானம் அடையிறதுக்கு என்னை எனக்கு என்ன தகுதி வேணும்னு அவர் சொல்றாரு நீ மூச்சு இழுத்து உடறியாப்பான்னு கேட்கிறாரு நல்லா இப்ப விட்டுட்டு தானே இருக்கிறேன் அந்த தகுதி போதும் போப்பாங்கிறாரு வேறு ஒரு தகுதியும் தேவையில்லை மனிதன் என்பதனாலேயே மிகப்பெரிய ஆமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தும் சாத்தியக்கூறோடுதான் நீங்கள் பிறக்கிறீர்கள் நீங்கள் மலர்கிறீர்கள் இப்போ சத் சங்கத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்பாக நம்முடைய குருகுலத்து குழந்தைகள் அமர்ந்திருக்கிற குழந்தைகள் மூன்றாவது கண் விழிப்படைந்ததனால் அவர்களுக்குள் மலர்ந்திருக்கிற சக்தியை கண்களை கட்டியவாறே படித்தல் எழுதல் படித்தல் மற்றும் பார்த்தல் போன்ற சக்தியை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டி இருப்பார்கள் நினைக்கிறேன் நிகழ்த்தி காட்டி இருப்பார்கள் அது கண் வித்தை அல்ல அது ஏதோ மாய மந்திரமோ மேஜிக் தந்திரமோ கண்கட்டு வில் வித்தையோ அல்ல இந்த ஜாதுகர் ஆனந்து பண்ணுற மாதிரி இல்லை வேற இந்த மேஜிக் பண்ணுற கலைஞர்கள் பண்ணுற மாதிரி கண்கட்டு வித்தை அல்ல இந்த பெரிய பெரிய மேஜிக் பண்ணுறவங்களுடைய மேஜிக் கலை நிபுணர்கள் அவங்களுடைய வீட்டில் ஃபேமிலி பீப்புளை பார்த்து பேசுனீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய மேஜிக் கலை நிபுணருடைய இந்த இந்த மாதிரி கண்கட்டு வித்தை பண்றவர் அவருடைய மகன் என்ன வந்து கண் இந்த கண்ணை கட்டிட்டு வித்தைகள் செய்யறது நான் வீட்டில் அப்பா இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு இல்ல சாமி வீட்டுல நியூஸ் பேப்பர் படிக்கவே பெரிய பூத கண்ணாடி எடுத்து படிப்பாரு ஏன்னா அது எல்லாமே உங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதது போல் நடத்தப்படுகின்ற வித்தை இது இங்க இல்லை இந்த குழந்தைங்க இங்க இல்லை தனியா ரூமில் இருந்தாலும் ஆசிரமத்தில் இருந்தாலும் குருக்குள்ள இருந்தாலும் எப்போ இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் அவர்களால் கண்கட்டி படிக்க முடியும் இது கலை அல்ல சக்தி கலை வேற சக்தி வேற ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி விழிப்படைந்து உடலில் இருக்கின்ற வேறு வேறு சக்தி மையங்கள் சக்கரங்களுக்குள் மலரும் பொழுது பல்வேறு விதமான சாத்தியங்களும் சத்தியங்களும் சக்திகளும் மலர்வது இயற்கை அந்த குழந்தைகளுக்குரிய குரு குருகுலத்து குழந்தைகளுக்குள்ள இந்த குண்டலினி சக்தி விழிப்படைந்ததனால் மலர்ந்த சக்தி தான் அது இது கண்கட்டு வித்தையோ மாய மந்திர ஜாலமோ வேற எதுவும் கிடையாது இது உங்கள் எல்லோருக்கும் கூட சாத்தியம் நம்ம எல்லோருக்கும் சாத்தியம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக சாத்தியம் காரணம் என்னென்னா இன்னும் அவங்க அவங்களை பத்தியே ஒரு தவறான அறிமுகத்தை நம்ப துவங்கவில்லை அவர்களுக்கு அவர்களை பற்றி சரியான அறிமுகம் இப்போதே அளிக்கப்படுகிறது அவர்களுடைய சக்திகள் மலருவதற்கான சூழலும் வாய்ப்பும் நமது குருகுலத்தில் உருவாக்கப்படுகிறது அவர்களை பற்றி அவர்களுக்கு சரியான அறிமுகம் அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் சிறுவயதில் தன்னை பற்றிய சரியான அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதுதான் மிக பெரிய சொத்து தனக்குள் போன்ற பல சக்திகளும் சாத்தியங்களும் பொதிந்திருக்கின்றன என்பதை தெரிந்து ஒண்ணுமே இல்லைங்க இந்த ஒரு சின்ன சக்தியை விழிப்ப விழிப்பிப்பதன் மூலமா அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற தன்னம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் என்று ஏற்பட்டிருக்கிற தைரியம் இதுவரைக்கும் என்னுடைய குருகுலத்து குழந்தைகள் இருந்து நோ இது சாத்தியமில்லை இது நடக்காதுன்ற வார்த்தையை நான் கேட்டதே இல்லை திடீர்னு ஒரு நாள் சொன்னேன் அப்பா நீங்க எல்லாம் பத்து வயசு வரும்பொழுது பத்தாவது எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு வெறும் ஒரே ஆண்டுக்குள் ஐம்பது சதவீதம் குழந்தைகள் பத்தாவது வயதில் பத்தாவது பரீட்சை எழுத துவங்கிவிட்டார்கள் எழுதி வெற்றியும் பெற்று விட்டார்கள் ஒரே ஒரு ஆண்டுதான் தான் நமக்குள் பல்வேறு சாத்தியமும் சக்தியும் இருக்கிறது பிரச்சனையே என்னன்னா இதை கேட்கும் போதே நாமெல்லாம் டயர்ட் ஆயிடுறோம் ஏதோ வந்துட்டோம் சொல்கிறீங்க சரி சொல்லுங்க கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கா மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறவன் நான் போது பிள்ள வீட்டு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிட்ட சொல்லிட்டு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லோருக்கும் இது சாத்தியம்னு சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி டயர்டா சரி என்னவோ சொல்றீங்க நானும் கேட்கிறேன் அதுதான் மிக பெரிய வறுமை இப்ப யாராவது உங்களை பார்த்து ஒரு அவதூறான ஒரு வார்த்தையை சொன்னால் வேகமாக அதுக்கு எப்படி ரெஸ்பான் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு மிருகத்து பேரை சொன்னாலோ இல்லை அவதூறான வார்த்தையை சொன்னாலோ வேகமாக ஏய் அப்படின்னு எவ்வளோ வேகமாக அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் கடவுள் உங்களுக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்குது ஒரு மிகப்பெரிய சாத்தியம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா யாராவது ஒருத்தர் ஒரு அவதூறு வார்த்தை சொன்னா அறிவிலினோ அறிவில்லாதவனோ திருடன்னோ கொள்ளைக்காரனோ கொலைகாரன் இல்ல காமுகன் அப்படின்னோ இல்ல ஒரு மிருகத்தின் பேரை சொல்லியோ நம்மளை சொன்னா உடனே என்ன பண்றோம் எவ்வளவு வேகமான ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க ஏனென்றால் வலிக்கு தயாராக இருக்கின்ற நாம் சத்தியத்தின் வெளிப்பாட்டிற்கு தயாராக இல்லை ஒரு வலிக்கும் வேதனைக்கும் வேகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்ற நாம் ஒரு ஆன்மீக சத்தியத்திற்கும் இறுதி உண்மைக்கும் அறுதி சத்தியத்திற்கும் வேகமாக செயல்பட தயாராக இல்லை எதையாவது ஒண்ணுத்த வேகமா நம்ம ரெஸ்பான்ஸ் வேகமா இருந்தாலே அத சரி பண்றதுக்காக வேலை செய்யணும் யாராவது ஒருத்தர் உங்களுடைய குடும்பத்தாரோ தாயையோ தந்தையையோ அம்மாவையோ மனைவியையோ தங்கையையோ அவதூறா சொன்னாங்கன்னா முதல் ரெஸ்பான்ஸ் கோபம் ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் எடு அருவாலை இது போன்ற விஷயங்களுக்கு வேகமாக செயல்பட தயாராக இருக்கின்ற நாம் துரதிர்ஷ்டவசமாக மிகவும் துரதிருஷ்டவசமாக நம்முடைய சாத்தியக்கூறும் சத்தியமும் சக்தியும் நமக்கு சொல்லப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சார்ந்த உண்மைகள் நமக்கு சொல்லப்படும் பொழுது வாழ்க்கையைச் சார்ந்த சத்தியங்கள் நமக்கு வழங்கப்படும் பொழுது இறுதி உண்மைகளும் அறுதி சத்தியங்களும் நம்முன் வைக்கப்படும் பொழுது எந்தவிதமான எதிர்வினையோ காட்டாது ரியாக்ஷனே இல்லாம அப்படியே இருக்கும் காரணம் என்ன நமக்குள் இதை பற்றி சாத்தியம் என்கின்ற ஒரு சிறு துளி எண்ணம் கூட இல்லை மனித இனத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய கொடுமை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாத்தியங்கள் இல்லை என்று உங்களுக்கு சொல்லப்பட்ட நாத்திக அறிமுகம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாத்தியங்கள் உங்களுக்கு இல்லை என்று சொல்லப்பட்ட நாத்திக தான் மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை கடவுள் அப்படிங்கிறது என்னங்கய்யா நம்முடைய சாத்தியம் நாம விதைனா விதை விரட்சமா மாறினா கடவுள் நீங்கள் உங்களுடைய எல்லா சாத்தியத்தையும் வெளிப்படுத்தினால் உங்கள் சக்திகளை வெளிப்படுத்தினால் நீங்கள் கடவுள் அவ்வளவுதான் விதையாக இருக்கும் பொழுது மனிதன் மரமாய் மலர்ந்தால் கடவுள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அல்ல கடவுளை மறுத்தவன் முட்டாள் கடவுளை எதிர்த்தவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்பாதவன் குற்றவாளி கடவுள் மறுப்பை சொன்னவன் காட்டுமிராண்டி கடவுள் மறுப்பை சொன்னவன் மூடன் கடவுள் மறுப்பை சொன்னவன் வாழ்க்கையின் சாத்தியத்தை அழித்த கிரிமினல்கள் கடவுளை மறுத்ததன் மூலமாக உங்கள் சாத்தியம் மறுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சாத்தியம் மறுக்கப்பட்டிருக்கிறது குண்டலினி சக்தி உயிர் பெற்றெழுந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மலரச் செய்யும் சக்திகள் மலர வைக்கும் சக்திகள் வெளிப்படுத்தும் கடவுள் தன்மை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் குண்டலினி சக்தி உங்கள் எல்லோருக்குள்ளும் பொங்கி எழுந்து செயல்படும்பொழுது வெளிப்படும் சக்திகள் ஆற்றல்கள் சாத்தியங்கள் போன்றவைகள்தான் கடவுள் தன்மை கடவுள் தன்மையின் சாத்தியம் மறுக்கப்படும் பொழுது உங்களின் சாத்தியம் மறுக்கப்படுகிறது கடவுள் தன்மையின் சாத்தியம் எதிர்க்கப்படும் பொழுது உங்களின் சாத்தியம் எதிர்க்கப்படுகிறது கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி அல்ல கடவுளை மறுத்தவன்தான் மக்களை காட்டுமிராண்டிகளாகவே வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் முட்டாள் நம்முடைய சாத்தியங்கள் மறுக்கப்படும் பொழுது நம்மளை நம்மை காட்டுமிராண்டிகளாகவே வைத்துக் கொண்டிருப்பதற்கான முயற்சிதான் இன்னொரு அழகான வார்த்தை நாட்டு மிராண்டிகளாக வைத்து வைப்பதற்கான உண்மையில் காட்டு மிராண்டிகள் மிகவும் நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் அதனால் நாட்டு மிராண்டின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் நம்முடைய சாத்தியக்கூறு ஆழமா புரிஞ்சுக்கோங்க எப்பொழுது நம் சாத்தியக்கூறான சக்திகளை நமக்குள் வைக்க துவங்குகிறோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கையின் ஆழமும் அகலாமும் நீளமும் அதிகரிக்கிறது ஆழம்னா வாழ்க்கையை வாழ்ந்த திருப்தி அகலம்னா நாம எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்றோம் உற்சாகமாக்குறோம் எத்தனை பேர் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் நீளம்னா எத்தனை வருஷம் வாழறோம் நம் சக்திகளை வெளிப்படுத்தும் பொழுது ஆழமும் அகலமும் நீளமும் மேம்படுகிறது சக்திகளை வெளிப்படுத்தாத பொழுது இந்த மூன்றுமே இந்த மூன்றுமே வெறுமையில் இயலாமையில் நிகழாமையில் நின்று கொண்டிருக்கிறது நமக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் நாமே கடவுள் நம்முடைய எல்லா சாத்தியங்களும் மலர்கின்றது வெளிப்படுகின்றது விழிப்படைகின்றது மனிதன் புனிதனாகிறான் வாழ்க்கைக்குள் முழுமைத்தன்மை மலர்கிறது நம் எல்லோருக்குள்ளும் நாம் வேண்டுவது எல்லாவற்றையும் அடைகின்ற அதை நமக்கு நாமே தந்து கொள்ளுகின்ற சக்தி முழுமையாக இருக்கிறது வேண்டுவது யாவும் தருவாய் வேறொருவரை நோக்கி நீங்கள் வேண்ட வேண்டிய அவசியமில்லை வேண்டுவது யாவும் தருவதற்கான சக்தி வேண்டுகின்றவனிடமே இருக்கின்றது வேண்டுவது வெளியிலிருந்து வருகிறது என்று நினைப்பவன் பக்தன் உள்ளிருந்தே வருகிறது என்கின்ற உண்மையை உணர்ந்தவன் ஞானி வேண்டினாலும் கிடைக்காதென்று நினைப்பவன் ஏமாளி வேண்டினாலும் கிடைக்காதென்று மற்றவர்களுக்கு சொல்பவன் கோமாளி ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நம் மனதிற்கும் உணர்விற்கும் எத்துயர் ஆயினும் எந்த துக்கம் ஆயினும் எந்தச் சூழலாயினும் என் நிலை ஆயினும் தன்னிலை தவறாது இருக்கும் சக்தி மாத்திரமல்ல வேண்டுவது யாவையும் உருவாக்கும் சக்தியும் உண்டு வேண்டுவது யாது என்று உங்களுக்கு நீங்களே தெளிவில்லாமல் தெளிவே இல்லாமல் காலையில ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க மதியானம் இன்னொன்னு வேணும்னு நினைக்கிறீங்க ராத்திரி வேற ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்களே அலைந்து கொண்டிருப்பதால் தான் நீங்கள் வேண்டுவது உங்கள் வாழ்க்கைக்குள் மலர்வதில்லை இதுதான் என் வாழ்க்கையின் முதல் தேவை இதுதான் அடுத்த தேவை இதுதான் அதற்கடுத்த தேவை என்று எப்பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்வை பற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்வை பற்றி உங்கள் வாழ்வின் தேவைகளை பற்றி தெளிவு ஏற்படுகிறதோ அப்பொழுது வேண்டுவதை அடையும் சக்தி உங்களுக்குள்ளிருந்தே வெளிப்பட துவங்குகிறது ரமண மாரிஷ் ரொம்ப அழகா சொல்வாரு ஒரு யானையோட துதிக்கையில மரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த துதிக்கையை சும்மா அசைச்சுக்கிட்டு வழியில போற வரவங்களை தொந்தரவு பண்றதும் நின்று போயிரும் அந்த மரத்தை எடுத்துட்டு போறது மூலமா ஒரு வேலையையும் செய்யும் அது மாதிரி தான் நம்ம மனம் கையா தேவையானது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக உங்கள் மனத்திடம் ஒப்படைத்தால் அதை உருவாக்குவதற்கான எண்ணப்போக்கை உருவாக்கினீர்களானால் வேண்டுவது யாவையும் தருவதற்கு உங்களுக்குள்ளேயே உங்கள் சக்தி காத்திருக்கிறது உங்கள் ஆனந்த சக்தி காத்திருக்கிறது விவேகானந்த ரொம்ப அழகாக சொல்வாரு நீங்க எத்துணை ஆழமாக பிரார்த்தனை செய்தாலும் எத்துணை உறுதியாக தவம் செய்தாலும் வெளியிலிருந்து யாரோ உங்கள் பிரார்த்தனையையும் தவத்தையும் நிறைவேற்றுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள் உள்ளுக்குள்ளே பொங்குகிற குண்டலினி சக்திதான் நீங்கள் வேண்டுவதை நிறைவேற்றுகிறது வெளியிலிருந்து நிறைவேறுதுன்னு நினைச்சாலும் தப்பில்ல அதுவும் ஒரு நிலை பக்தன் வெளியிலிருந்து கடவுள் கொடுக்கிறார் நினைக்கிறது பக்தனுடைய நிலை இல்லை உள்ளுக்குள்ளிருந்தே அது நிறைவேற்றப்படுகிறது என்று உணர்வது ஞானியின் நிலை உங்கள் மனதிற்குள் குழப்பங்களையும் கொந்தளிப்புகளையும் வேதனைகளையும் ரண துக்கங்களையும் வழியாக மாறிப்போன ரண துக்கங்களையும் ஆற்றவும் கரை தேற்றவும் நிறைந்த மனதிலிருந்து ஏற்படுத்தப்படும் சங்கல்பங்கள் எண்ணங்கள் நிஜமாகின்றன சத்தியம் ஆகின்றன இது சாத்தியம் என்கிற சத்தியத்தை அனுபவப்பூர்வமாக உங்களுக்கு மலரச் செய்கின்ற அறிவியல்தான் கல்பதரு ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க கல்பதரு வரம்பெறும் நிகழ்ச்சி அல்ல வரங்களை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளும் அறிவியல் தரும் நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குள்ளும் வேண்டுவது யாவும் தருகின்ற பெருஞ்சக்தி நிறைந்திருக்கின்றது வேண்டுவது யாவம் தரும் பெரும் சக்தி விழிப்பிக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்குமே நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து தெளிவா இல்லாம கிட்ட நீங்க காட்டுறீங்களே உங்க பர்சனாலிட்டி அதுவும் தெளிவா இல்லாம நீங்கள் உலகத்தை பற்றி வச்சிருக்கிற கருத்தும் தெளிவாக இல்லாமல் இதில் ஏற்படுற குழப்பம் அதாவது நீங்கள் உங்களை என்னவாக நினைக்கிறீங்களோ அது ஒன்றாக இருக்குது உலகத்துக்கு நீங்கள் உங்களை என்னவா காட்டுறீங்களோ அது வேறு ஒன்றாக இருக்குது அவங்க உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அது இன்னொன்னாக இருக்குது நீங்கள் உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது கம்ப்ளீட்டாக இன்னொன்னா இருக்குது இது எப்படின்னா ஒரு மனிதன் நாலு மனைவியோடு வாழ்வதற்கு சமம் நல்லாத்தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாழறவங்களோட பேசி பாருங்க நல்லாத்தானே இருக்கும்னு யாராவது நினைச்சிங்கன்னா வாழறவங்களோட பேசி பாருங்க வேற ஒன்னும் சொல்லணும் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து நீங்க உங்களை எப்படி காட்டுறீங்களோ அந்த கருத்து உங்களை எப்படி அந்த கருத்து நீங்க உலகத்தை பத்தி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ இந்த கருத்து இது நாளுக்கும் நடுவில் நடக்கிற போர் தான் உங்க வாழ்க்கைங்கய்யா வேற ஒண்ணுமே இல்லை இந்த நாளுக்கு நடுவில் நடக்கிற போர் அதுதான் உங்க வாழ்க்கை உள்ளுக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரி நினைக்கிறீங்க ஆனா இன்னொரு மாதிரி வெளியில காட்டுறீங்க ரொம்ப எளிமையான வாழ்க்கை என்ன தெரியுமா அங்கயா உண்மை அப்படியே சொல்றது ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னு நினைவுல வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தரம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதையே திரும்ப திரும்ப நினைவில் வச்சிருந்து கரெக்டாக சொல்றது பெரிய வேலையா இருக்கும் எங்கிட்ட பல பேர் வந்து பேசுவாங்க அவங்கள பத்தி மற்றவங்கள பத்தி எல்லாம் என்னென்னோ சொல்லுவாங்க நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஜஸ்ட் கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதை பத்தி திரும்ப சொல்ல சொல்லுவேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டு திரும்ப ஒரு தரம் அவர் சொன்னதையே கே சொல்ல சொல்லி கேட்டீங்கன்னா போதும் உண்மை அப்படியே சொல்றது வாழ்க்கையில ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை காரணம் என்னன்னா யோசிச்சு மனசுல வச்சிருந்து மறக்காம திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தது அப்படியே சொல்லலைன்னா யோசிக்காம மனசுல வைக்காம உள்ளதை உள்ளபடி பேச முடியும் வாழ்க்கையின் நான்கிற்கும் நடுவிலே நடக்கின்ற நாடகம் இந்த ரணகளம் இந்த யுத்தம் இந்த துக்கம் இது கரைந்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி மலர்ந்து வாழ்க்கையில என்ன வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் அதை நிஜமாக்கும் சக்தி உங்களுக்கு சாத்தியம் இந்த மொத்த சத் சங்கத்து மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரே ஒரு கருத்து நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிற அறிமுகம் தவறானது நீங்க மற்றவங்களை பத்தி நீங்க உங்களை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றீங்களே அதை நான் சொல்லல நீங்க யார் நீங்க அதை சொல்றேன் அந்த கருத்து முழுமையானது அல்ல அதை மேம்படுத்துங்கள் உங்களுக்குள் இருக்கும் குறை உணர்வுகள் துக்கங்கள் வலிகள் வேதனைகள் இதையெல்லாம் தவிர்த்து முழுமையாக்கி உங்கள் மனதை ஒன்றாக்குங்கள் ஒன்றான மனதிற்குள் குவிந்த மனதிற்குள் அமைதியான மனதிற்குள் நிம்மதியான மனதிற்குள் ஆனந்தமான மனதிற்குள் எண்ணப்படும் எண்ணம் வேண்டப்படும் வேண்டுதல் நிஜமாக மாறுகிறது சத்தியமாக மலர்கிறது வாழ்க்கை முழுமையாக மாறுகிறது ஒவ்வொரு மனிதனுமே குண்டலினி சக்தியின் அற்புதங்களை சாத்தியங்களை அனுபவிக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் முழுமைத்தன்மையை உணர்கிறான் நம்ம உடம்பு மாட்டு வண்டியாகவும் ஓட்டி காலத்தை கழிச்சிடலங்கையா இந்த உடம்பை டிராக்டராகவும் ஓட்டலாம் ஃப்ளைட்டாகவும் ஓட்டலாம் ஜெட்டாகவும் ஓட்டலாம் எப்படி வேணா ஓட்ட முடியும் அது நம்முடைய அறிவை பொறுத்து நம்முடைய அறிவை சார்ந்தது இதை மாட்டு தான் உனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க ஒரு குரூப் இருக்காங்க இல்லைப்பா இதை டிராக்டர் அளவுக்கு ஓட்ட முடியும்னு சொல்றவங்க சயின்டிஸ்டுங்க இல்லை இதை விமானமாக உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றவங்க தான் ஆன்மீக குருமார்கள் இதை ஒன்றும் பண்ண முடியாது இது மாட்டு வண்டி கூட கிடையாது தள்ளு வண்டி தான்ப்பா அப்படின்றவங்க நாத்திகர்கள் இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும் எதை கேட்க வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் எதை செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும் உங்கள் உள்ளுக்குள்ளிருக்கும் மனதை பண்படுத்தினால் மலரச் செய்தால் வேண்டுவது யாவும் கிடைக்கும் வேண்டுவது யாவும் மலரும் இதையெல்லாம் தாண்டி எதையுமே வேண்டாத நிலையும் மலரும் எதையுமே வேண்டாத நிலையான ஜீவன் முக்தியும் மலரும் எத்துணைதான் வார்த்தைகளால் விவரித்தாலும் சத்தியம் இது ஒன்றுதான் உங்கள் எல்லோருக்குள்ளும் மிகப்பெரிய சாத்தியம் இருக்கின்றது இந்த அறிவியலை கற்றுக்கொண்டு அந்த சாத்தியத்தை மிகப்பெரிய சக்தியை மலரச் செய்கின்ற வெளிப்படுத்த செய்கின்ற அறிவியல் ஜீவன் முக்த விஞ்ஞானம் ஜீவன் முக்தியை மலரச் செய்யும் இந்த விஞ்ஞானத்தை பூரணத்துவ விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தை வாழ்க்கையில் மலரச் செய்து வேண்டுவது யாவும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சக்தியை வெளிப்படுத்த துவங்கினால்தான் வாழ்க்கையின் ஆழம் வாழ்ந்த திருப்தி அகாலம் நம்மை சுற்றியிருப்பவர்கள் மீது நாம் ஏற்படுத்தும் தாக்கம் நீளம் வாழுகின்ற வருடங்களின் எண்ணிக்கை இவை அனைத்தும் அதிகரிக்கும் உள்ள இருக்கிற சக்தியை மலர வைக்கலன்னா வாழ்க்கை வாழ்ந்து உபயோகம் இல்லைங்கயா வாழ்ந்தும் உபயோகம் இல்லை வாழ்வதற்கும் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என சக்தியை வெளிப்படுத்தாவிட்டால் பூமிக்கு பாரம் நீங்கள் வெறும் ஒரு மிருகமாகவே வாழ்க்கை கழிந்து விடுகிறது சாத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்படாவிட்டால் வெறும் மிருகமாகவே வாழ்க்கை தீர்ந்து விடுகிறது மிருகமாகவே வாழ்க்கையை கழிப்பது எந்த விதத்திலும் உங்களை முழுமையாக்காது முழுமையாக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவதும் இல்லை நான் ஒன்று அமானுஷ்யமான சக்திகளை உடனடியாக வெளிப்படுத்துங்க அப்படின்றத கூட முதல் செய்தியா சொல்ல வரலைங்க உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ளுங்கள் ஒவ்வொரு துறையிலும் உடல் துறையில் இருக்கின்ற துக்கங்களை சரி செய்து உடல் நலத்தை கொண்டு வாருங்கள் உறவுகளில் இருக்கிற மேடு பள்ளங்களை எல்லாம் சரி செய்து உறவுகளைச் சமமாக்குங்கள் போதுமான அளவு வாழ்வதற்கான செல்வத்தை ஏற்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் வழியை மலர்த்துங்கள் எத்துணை வேலைகள் செய்தாலும் சிந்தனை செய்தாலும் உழைத்தாலும் சோர்வும் வாழ்க்கையின் மீது ஏற்படுகிற மனச்சோர்வும் ஏற்படாமல் உற்சாகத்தோடு வாழ்வதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை தெளிவாக பார்த்து நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் நித்தியானந்தத்தோடும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இதுவே பெரிய மிராக்கள்ங்க பெரிய சக்தி பெரிய சித்திங்கயா இதை தாண்டி இதை செய்ய துவங்கினாலே குருகுலத்து குழந்தைகள் அடைந்திருக்கிற சக்திகளும் சித்திகளும் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்கும் சாத்தியம் இப்பதான் வாரணாசியில ஒரு நாள் அகவிழிப்புணர்வு இன்னரவை தியான முகாம் நடந்தது பல நூற்று கணக்கான ஆண்களும் பெண்களும் வயதானவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்கள் பல பெரியவர்களும் மூன்றாவது கண் விழிப்படைந்ததனால் கண்களை கட்டி அவர்களும் படிக்க துவங்கிவிட்டார்கள் இது குழந்தைகளுக்கு மட்டுமானது என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கும் சாத்தியம் இது கண்கட்டு வித்தையும் அல்ல மேஜிக்கோ ஃப்ராடோ இல்ல ஏதோ கண்கட்டு வித்தையோ அல்ல குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் உங்கள் எல்லோருக்குள்ளும் இது சாத்தியம் இது சாத்தியம் இது சத்தியம் ஆழ்ந்து இதை வாழுங்கள் ஆழ்ந்து இதை செயல்படுத்துங்கள் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே போனீங்கண்ணா தள்ளி போட்டுகிட்டே போனீங்கண்ணா நாளை இல்லாமல் இன்றே மரணம் வரும்பொழுதான் விழிச்சுக்கிட்டு ஐயோ இந்த போஸ்ட்போன் பண்ணியே வாழ்க்கையை வினாக்கிட்டமோன்னு நினைப்பீங்க நாளை 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 என்று தள்ளி போடாமல் இன்றே என்று முடிவெடுத்து வாழ்க்கையை கொள்ளும் இந்த ஜீவன் ஜீவன்முக்த விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டு முழுமைத்தன்மையை அடைந்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை வெளிப்படுத்துங்கள் வெளிப்படையச் செய்யுங்கள் இந்த அறிவியலை உங்களுக்கு தருகின்ற நிகழ்ச்சிதான் கல்பதரு தியான முகாம் வேண்டுவது யாவும் தருவதற்கு வேறொருவரும் வேண்டாம் வேண்டுவது யாவும் தருவதற்கே வேண்டியவனுக்கே சக்தி இருக்கின்றது வேண்டுவது யாவும் தருவதற்கு வேண்டியவனுக்கே சக்தி இருக்கின்றது வேண்டியவன் சக்தியை வெளிப்படுத்தினாலே வேண்டுவது யாவும் வெளிப்படும் வேண்டுவது யாவையும் வேண்டியவன் சக்தியிலிருந்தே வெளிப்படுத்தி அதை அடைந்து வாழ்க்கையில் ஆனந்தத்தோடு இருங்கள் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கிறேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டபுள் ஓஆர்ஜி